நீ அவளுக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்கறியோ? சிக்னலா? யாருக்கு? அதோ சிட்டிக்கு நடுல மாலை தூக்கிட்டானுங்க, என்ன பண்ண போறானுங்களோ. காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்களோட இனிமே எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அதனால நீங்க போன வச்சிருக்கீங்க. முதல் சவாரியா உங்களை நான் சுமந்துகிட்டு போக போறேம்மா. ஆட்டோல பிரசவத்துக்கு இலவசம்னு போட்டிருப்பாங்க, ஆனா என் ஆட்டோல நான் அம்மா, உங்க நினைவா அம்மாவுக்கு இலவசம்னு போட்டு ஒவ்வொரு அம்மாவையும் நான் இலவசமா ஏத்திட்டு போக போறேன். சீக்கிரம் வந்து உட்காரு. அக்கா, இந்த தம்பி மேல உங்களுக்கு இன்னும் பாசம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் என் ஆட்டோல முதல் சவாரியா ஏறினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பாரதி வா, வந்து உட்காரு. போய் உட்கார். நீங்க எனக்கு அண்ணி மட்டும் இல்லை, என்னை வயிற்றுல சுமக்காத இன்னொரு தாய், என் மேல என் தாயை விட அதிகமாக பாசம் வச்சிருக்கிற அன்பு தாய், நீங்க என் ஆட்டோல ஏறுறது நான் செஞ்ச பாகியம் அண்ணி. புவி, நாங்க கிளம்புறோம். பாரதி, அம்மாவை பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போங்க. நான் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவர் வந்தோடனே கார்ல என்ன ப்ராப்ளம்னு சரி பண்ணி வண்டி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். சரியா? சரி, போலாமா மேடம்? போலாம், வரோம். சரி, பாய். தம்பி, ஒரு நிமிஷம் ஆட்டோ நிறுத்து. தம்பி, உள்ள இருக்கிறது எங்க அம்மா, அவங்கள உங்க அம்மாவை நினைச்சு பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. ஆட்டோ பத்திரமா ஓட்டி போய் அவங்கள வீட்டில் விட்டுருங்க. அவங்க என் அம்மான்னு நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமான்னு. புவி, நாங்க கிளம்புறோம். சரி, போலாம். என்னத்த? நம்ம தமிழ் தமிழ் திரும்புங்க. மாஸ்க் எடுங்க. நீங்க
தமிழ் முதல்ல வண்டியை நிறுத்துங்க. தமிழ் வண்டியை நிறுத்துங்க. அண்ணி புது ஆட்டோ வாங்கியிருக்கேன், இப்பதான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப வண்டி நிப்பாட்ட சொல்றீங்களே. இப்ப நீங்க முதல்ல வண்டியை நிறுத்துங்க. புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க. ஏ மகன், நீ இப்படி என்னால தாங்க முடியலடா. டே தமிழ், என்னடா இது கோலம்? இது கோலம் இல்லக்கா, ஞானம். வேலையை தேடி போனேன், கிடைக்கல. நானும் இந்த வேலையை தேடிக்கிட்டேன். வேலையே செய்யாம மத்தவங்க உழைப்புல வாழ்றதாங்க தப்பு. எந்த வேலையும் அதை செஞ்சு படிக்கிறது தான் கௌரவம். அத்தை, தமிழ் பேசினதை கேட்டீங்களா? ஆமா, கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நான் உன்னை பார்த்ததும் என் மனசுல ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஆனா நீ இப்படி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் நீ ஏன் மகன் நினைச்சு எனக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு. ஆமா, என் புள்ளை